யோசிக்க வேண்டாம். ஆளுங்கட்சி பிறகு நிச்சயமா அரசு பணிகளில் அனைத்து நிலைகளிலும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய மகன் மகள் பேரம் பேத்திகளுக்கு தான் முன்னுரிமை முக்கியத்துவம். அவர்களுக்கு நாங்கள் அங்கீகாரத்தை நிச்சயமா பெற்றுத்தர வேண்டிய என்னுடைய கடமை பொறுப்பு. நிச்சயமா நாங்கள் அதை பெற்றுத் தருவோம். தெரியும், ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் இருக்கும்போது சில பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடிஞ்சது. அந்த நிலையை இப்பயும் நம்மளால கொண்டு வர முடியும், அதை உருவாக்க முடியும், அதை நிச்சயம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்பு. பார்த்துட்டீங்களா, இந்த காணொலியை பார்த்தா மட்டும் பத்தாது. தமிழ்நாட்டு தமிழர்கள், வெளி மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்கள், வெளி நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், இவங்களுக்கெல்லாம் பகிருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டை நல்ல ஆட்சியாக வந்துடுச்சு, நாமெல்லாம் தமிழ்நாட்டை போய் நல்லபடியாக செட்டில் ஆகிடலாம், நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு எதுவும் அரசு வேலை அது இது வாங்கி கொடுத்துடலாம்னு நினச்சி கனவு கண்டுட்டுருக்காங்க. ஆனால் அந்த கனவுலாம் இனிமேல் கனவாக தான் போக போகுது அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு நம்ம அமைச்சர். இனிமேல் தமிழ்நாட்டு அரசு வேலைகள் எல்லாம் வந்து திமுகவை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பேரம்பேத்திகளுக்கும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மட்டும்தான். உங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் குடும்பத்தோட திமுகவோட உறுப்பினர்களாக மாறி கட்சி பணி செய்ய ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். இனிமேல் தமிழ்நாடுங்கிறது தனி நாடும் கிடையாது, தனி மாநிலம் கிடையாது. தமிழ்நாடுன்றது நமக்கு ஒரே குடும்பமாக மாறப்போகுது, அதாவது திராவிட குடும்பமாக மாறப்போகுது. இதில் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த தமிழக வேலை இனி தமிழருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு ஒரு சந்தேகம், 10 வருஷத்துக்கு மேலே நம்மளை பார்த்து யார் தமிழர், யார் யாரெல்லாம் தமிழர், தமிழரை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டவங்க, இப்போ தமிழக வேலை தமிழருக்கு 75% வேலை வாய்ப்புகளை தமிழருக்கே கொடுப்போன்னு சொல்கிறாங்களே, இப்போ இவங்க எப்படி தமிழர்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போது அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. அதாவது இனிமேல் யாருக்கெல்லாம் வந்து இவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் மட்டும்தான் தமிழர். சும்மா அங்கே வந்து சாதி பெருசாக, குடி பெருசாக, சாதி பேர் போடணுமா வேண்டாமா, நாங்கள் இந்த மண்ணோட பூர்வ குடி, நாங்கள் தமிழ் சாதின்லாம் நம்ம யாரும் இங்கே சத்தம் போட்டுட்டுக்கூடாது, ஓரமாக போய் விளாடுங்க. அவங்க யார் யாருக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து இனிமேல் தமிழர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அதாவது திமுக என்ன பண்ணினாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னே ஒரு பெரிய கும்பல் இருக்குது. ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் வந்து ஐயோ சிக்ஸர் அடிச்சிட்டாருங்க, ஐயோ நோ பாலில் சிக்ஸர் அடிச்சிட்டாருங்க, ஐயோ சிக்ஸராக அடிக்கிறாருங்க, அட சிக்ஸர் மட்டும்தான் அடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி முட்டோ முட்டுன்னு முட்டுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். குறிப்பாக நம்ம ஐயா சுபவி, இந்த மக்குமாறன், மதிமாறன், அப்புறம் நம்ம புறம்போக்கு பொருடா, நம்ம குரலற்றவர்களின் குரல் செந்தில்வேல், இவங்கெல்லாம் என்ன சொல்லி முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் காத்துக்கிட்டு இருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா வேண்டாமான்ட்டு, அதோட சேர்த்து அடுத்த தடவை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே முடிவு பண்ணுங்கள். இந்த முட்டு கொடுக்குறவனுங்க சேனலெல்லாம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி 1,00,000 பேர் பார்க்குறீங்க. ஆனால் இந்த மண்ணுக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் ஓட்டும் போட மாட்டீங்க. தமிழ் தேசியம் பேசுகிற எந்த சேனலையும் யாரும் ஆதரிக்கவும் மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டீங்க. இதுக்கப்புறமாவது யாருக்கு ஓட்டு போடணும், யார் சேனலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.